பிரபலங்களை பற்றியும் பயனுள்ள தகவல்கள் பற்றியும் பரபரப்பு செய்திகள் பற்றியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல மோகன்ராஜ் ராஜ் நம்ம சேனலோட லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹலோ விவோஸ் இப்போது பிக்பாஸ் சீசன் ஃபோர் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிக்பாஸ் சீசன் ஃபோரில் முதல்கட்ட டாஸ்கே எல்லாரும் தங்களோட வாழ்க்கையில் நடந்த சோக கதையை சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு மற்ற போட்டியாளர்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற ஒரு காந்தினால தான் இதை சொல்ல வச்சாங்க ஏன்னா ஒவ்வொரு வாரமும் யாரை எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது அதை போட்டியாளர்களிட்டே கேட்பாங்க போட்டியாளர்களும் மற்ற நபர்களை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லுவாங்க அப்போது முதல்கட்ட டாஸ்கில் எல்லா நபர்களும் தங்களோட சோக கதையை சொல்லும் போது மற்றவங்க கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட வாழ்க்கையில் நிறைய சோகங்களை சந்திச்சிருக்காரு பிக்பாஸ்ல இருந்தால் மட்டும்தான் இவருக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதனால இவர் ரொம்ப பாவம் இவரை எலிமினேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோக கதையே சொல்லாமல் சில நபர்கள் ஜாலியாக பேசிட்டு போவாங்க அப்போது இவங்களுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை பிக் பாஸ் இவங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்கள எலிமினேட் பண்ண சொல்லிடுவாங்க தான் அவங்களை முதல் கட்டத்திலேயே அழுகிற மாதிரி சில கஷ்டமான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எல்லா போட்டியாளர்களும் தங்களோட வாழ்க்கை நடந்த நிறைய கஷ்டமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க சொன்னதில் இதில் பல பேர் கண்ணீர் வர வச்சுருக்காங்க நிறைய போட்டியாளர்கள் சிலரோட கதையை கேட்டு அழுதுருக்காங்க இதில் நடிகை ரம்யா பாண்டியன் அவர்கள் சோகமாக கதை சொல்கிற மாதிரி வந்து கடைசியாக எல்லாத்தையுமே ஜாலியாக்கிட்டாங்க அதனால் ரம்யா பாண்டியனுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை போல அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்து ரம்யா பாண்டியனை முதல் வாரமே எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள நாமினேட் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு ரம்யா பாண்டியன் என்ன கதை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா தந்தை இருக்க வரையும் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக தான் இருந்தது ஒரு நாள் தந்தைக்கு கையில் ஏதோ கண்ணாடி உரசுறது போல் இருந்தது கடைசியாக அவரை பாம்பு கடிச்சிருக்குன்னு தெரிய வந்தது மருத்துவமனையில் போய் சேர்த்தோம் மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்தாங்க ஆனால் கடைசியாக சரியாக கவனிச்சிக்காததுனால தான் அவருக்கு நுரையீரல் பாதிப்பு மற்றும் கல்லீரல் பாதித்து கடைசியாக இறந்து போயிட்டாரு அப்படின்னு ரம்யா பாண்டியன் சொல்லியிருந்தாங்க தந்தை இறந்ததுக்கு அப்புறமா எங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் கஷ்டத்துக்கு உள்ளாச்சு நானே சொந்தக்காலில் நின்று தான் என்னோடய குடும்பத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறமா சென்னையில் ஒரு தியேட்டரோட வாசல் எனக்கு வேலை கிடைச்சது மாசம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் முதல்ல அந்த வேலையை பார்க்க எனக்கு கூச்சமா தான் இருந்தது இருந்தாலும் இதுவும் ஒரு வேலை தானே அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் போட்டோ ஷூட் போயிருந்தேன் அப்போ போகும்போது தான் ஒரு மேக்கப் டெஸ்ட்ல என்ன டேரக்டர் பார்த்தாரு டேரக்டர் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க எங்களோட திரைப்படத்துல நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க நானும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் என்னோட வீட்டில் சம்மதம் கேட்டுட்டு வந்து டேரக்டர் கிட்ட என்ன கதாபாத்திரம்னு கேட்கும்போது உடனே அவர் ஹீரோயின் கதாபாத்திரம்னு சொன்ன உடனே ரொம்பவே குஷி ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க இதை பார்த்து போட்டியாளர்கள் எல்லா பேரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க அதனால ரம்யா பாண்டியனுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதனால தான் எலிமினேஷன் பண்றதுக்கு இப்போ ரம்யா பாண்டியனை தெரிவு செஞ்சுருக்காங்க அடுத்ததாக ரம்யா பாண்டியன் என்ன சொன்னாங்கன்னா ஜோக்கர் திரைப்படத்துக்கு அப்புறமா எனக்கு புகழ் கிடைக்கிற அளவுக்கு வேற எந்த திரைப்படமும் இல்லை அதனால தான் ஃபோட்டோஷூட்டை வெளியிட்டேன் இப்போ நான் விஜய் டிவியில் சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஓப்பனாக சொன்னதுனால தான் இப்போ பிரச்சனை ஏற்பட்டிருக்கேன் ரம்யா பாண்டியன் தான் சந்தோஷமா இருக்காங்களே அப்புறம் எதுக்காக இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முதல் வாரமே எலிமினேட் பண்ணலான்னு நிறைய நபர்கள் அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க அதனால ரம்யா பாண்டியன் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்த முதல் வாரமே ரம்யா பாண்டியன் தலைவி ஆயிட்டாங்க ரம்யா பாண்டியன் மட்டும் கிடையாது இந்த நாமினேட் லிஸ்ட்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா கேப்ரியல்லா ஆஜித் நடிகை ரேகா சிவானி நாராயணன் போன்றவங்க பேசினது எந்த விதமான உணர்வையும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதனால அவங்க சீக்கிரமாகவே எலிமினேட் ஆகி வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்